சரியான தலகாணி யூஸ் பண்ணாம உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதனால அடுத்த நாள் ஏந்திரிக்கும் போது உங்களுக்கு கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காகவே அறிமுகப்படுத்திருக்கிறோம், மெமரி ஃபோம் கான்ட்யூர் பில்லோ. நிம்மதியான தூக்கத்துக்கும் வலி நிவாரணத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இதுக்கப்புறம் பழைய தலகாணியை தூக்கி போடுங்க. இந்த கான்ட்யூர் பில்லோவை யூஸ் பண்ணும்போது உங்க பேக்குக்கு, உங்க கழுத்துக்கு, உங்க தலைக்கு ஒரு நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்க போது. நீங்க ஸ்ட்ரைட்டா படுத்தாலும் சரி, இல்ல சைடு வேக்ல படுத்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போது இந்த பில்லோ. ஏன்னா இதுல உங்களுக்கு குவாலிட்டியான ஃபோம் இருக்கிறதுனாலையும், உங்க பாடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலையும், உங்க கழுத்துக்கு ஒரு நல்ல நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலையும் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். இது இரவு முழுக்க நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல படுத்தாலும் இந்த ஃபோம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா ஃபிளெக்சிபிளா இருக்க போகுது. அதனால கஷ்டப்பட்டது இதுக்கப்புறம் கஷ்டம் இருக்க போறது இல்லை. சந்தோஷமா உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? மெமரி ஃபோம் கான்ட்யூர் பில்லோக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ நாப்தோல் தமிழ்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்காகவே. உங்களுடைய பொசிஷன் நெக் பெயின் ஆகட்டும், அதே மாதிரி உங்களுக்கு நெக் சப்போர்ட்கா இருந்தாலும் சரி, பேக் சப்போர்ட்கா இருந்தாலும் சரி, ஷோல்டர் சப்போர்ட்கா இருந்தாலும் சரி, எங்க நீங்க பார்த்துட்டு இருக்கோம் மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ உங்களுடைய குட் ஸ்லீப்க்கும் சரி, அதே மாதிரி பெயின் ரிலீஃப்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லையா வெங்கட்? கண்டிப்பா விஷ்ணு, கடை சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஃபோம், மெமரி ஃபோம்னா என்ன? நீங்க பிரஸ் கொடுக்கும் போது திரும்ப நீங்க அதை ரீயூஸ் பண்ணும்போது நார்மல் பேக் டு பொசிஷன் கிடைக்க போது. அதனாலதான் இதுல நாங்க மெமரி ஃபோம் சொல்றோம். இங்க பாருங்களேன், அவரு கழுத்துக்கு ஏத்த மாதிரியான ஷேப்ல இருக்கு. நீங்க பாக்குறீங்க அந்த கர்வ், நீங்க பாருங்களேன் இந்த அளவுக்கு கர்வ் இருக்குனால உங்க கழுத்துக்கும் சப்போர்ட் இருக்க போது, உங்க முதுகுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்க போது, உங்க தலைக்கும் ஒரு சப்போர்ட் இருக்க போது. அதனால நீங்க எவ்வளவுதான் பிரஷர் கொடுத்தாலும் அது பேக் டு பொசிஷன் வர போது. ஆனா இது வந்து மெமரி ஃபோம். ஆனா ஹார்ட் பில்லோல இவ்ளோ கஷ்டம் இருக்கு. அதுல உங்களுக்கு அந்த கர்வ் இருக்காது விஷ்ணு. ஸ்ட்ரைட்டா இருக்கும், ப்ளைனா இருக்கும், ஃபிளாட்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? பெயின் ಜಾஸ்தியா தான் இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். கரெக்ட்டா சொன்னீங்க, ஒரு டிஸ்க கம்ஃபர்ட்னஸ் உங்க ஸ்லீப்ல இருந்துன்னு வெச்சுக்கோங்க, ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ அந்த மெமரி ஃபோம், எதனால இந்த மெமரி ஃபோம் அப்படிங்கறோம்னா, உங்களுக்கு நீங்க ஒன்ஸ் நீங்க படுத்து எந்திரச்சதுக்கு அப்புறமா அகைன் வந்து பாத்தீங்கன்னா அது சரிசமமா உங்களுக்கு மாற போகுது. சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமரி ஃபோம் வந்து உங்களுக்கு பிரீத்தபிளாவும் இருக்க போகுது. கூடவே வெங்கட், இந்த 5 கிலோ கல்ல வைக்கிறோம் மெமரி ஃபோம் பில்லோல, என்ன ஆகும்? இது அந்த மெமரி ஃபோம்ங்கறது எதனாலங்க ப்ரூவ் பண்றோம். 5 கிலோ கல்ல வச்சு அது மேல நான் பிரஷரும் கொடுக்கற, எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கு நீங்க பாக்குறீங்க. ரிட்டர்ன் எதுக்கு எடுக்கும்போது பேக் டு நார்மல் பொசிஷன் பாத்தீங்களா? இதனால தான் இந்த மெமரி ஃபோம்ங்கறோம். நீங்க எப்படி தூங்குறீங்களோ அந்த மெமரி ஃபோம் வச்சிட்டே இருக்கும். எஸ் கரெக்ட்டா சொன்னீங்க வெங்கட். சொன்ன மாதிரி இந்த மெமரி ஃபோம் பில்லோ பொறுத்த வரைக்கும் நிறைய பெரியவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாதனாலயும் சரி, அண்ட் ஆல்சோ அவங்களுடைய கழுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டபிளா இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துட்டு இருக்கீங்க. நெக் உங்களுக்கு சப்போர்ட்டபிளா இருக்கு, ஷோல்டர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. சோ இந்த மெமரி ஃபோம் பில்லோல உங்களுக்கு அகைன் வந்து அது பேக் டு ஃபார்ம் வரது மட்டும் இல்லாமல் இந்த கர்வ் நீங்க பாக்குறீங்க, உங்க தலையை அந்த பொசிஷன்ல வச்சு படுக்கும் போது எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆனா ஒரு சாஃப்டான பில்லோ இருக்கும் தான், ஆனா அதுல தூங்கும் போது கையை வேற சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுட்டே தூங்க வேண்டியதா இருக்கும், கழுத்து வலிக்க கூடாதுங்கிறதுக்காக. ஆனா இந்த மெமரி ஃபோம் பில்லோல அந்த பிரச்சனை இருக்க போறது கிடையாது. சோ உங்களுடைய பேக்குக்கா இருந்தாலும் சரி, கழுத்துக்கா இருந்தாலும் சரி, தலைக்கா இருந்தாலும் சரி, ஈக்குவலான ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால பெயின் வராமையும் பாதுகாக்கும். இந்த மெமரி ஃபோம்க்கு இந்த மாதிரி பில்லோக்கு மார்க்கெட்ல போன 2500 ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க கொடுத்தாக வேண்டியது இருக்கும். பட் நாப்தோல் தமிழ்ல இவ்வளவு கொடுக்க வேணும், டைரக்டா ஃபேக்டரி பிரைஸ்ங்கிறதுனால 799 ரூபாய் வரப்போது. விஷ்ணு, நமக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்க அப்படினா நெக்ஸ்ட் டே அது திருப்திகரமா இருக்காது இல்லையா? எஸ் கரெக்ட்டா சொன்னீங்க. மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ பொறுத்த வரைக்கும் நல்ல தூக்கத்திற்கும் சரி, வலி நிவாரணத்திற்கும் சரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்க போகுது. நார்மலான பில்லோ வச்சு தூங்கும்போது கழுத்து சுளுக்கிருச்சு, கழுத்து வலிக்குது, ஒழுங்கான தூக்கம் இல்ல, அண்ட் ஆல்சோ பேக் பெயின் ஆகுது. ஒழுங்கா வந்து பாத்தீங்க அப்படினா பில்லோவை சரியா வச்சு படுக்கல அப்படினாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா விஷ்ணு, இப்போ எப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு மேட்ரஸ் முக்கியமோ அதே மாதிரி தான் பில்லோவும், எப்படி எப்படி பெட் முக்கியமோ அதே மாதிரி தான் தலகணியும். ஒரு நல்ல தலகணி இருந்தாதான் திருப்தியான நிம்மதியான தூக்கம் இருக்கும். காலையில எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்க முடியாது, ஒரு ஏதோ மந்த நிலையோட இருக்கும். ஏன்னா நிம்மதியான தூக்கம் நைட் ஃபுல்லா இல்லாம இருந்தா இப்படிதான் உங்க வேலை பண்ற இடத்துல கழுத்து பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த பில்லோ இருந்தா நார்மல் பில்லோல இந்த பிரச்சனை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம். கரெக்ட்டா சொன்னீங்க, நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல இருக்கோம், அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றது கூட இந்த மாதிரியான கான்டோர் பில்லோஸ் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எந்த மாதிரியான பொசிஷன்ல நீங்க தூங்கினாலும் சரி, அது உங்களுக்கு அந்த மெமரி ஃபோம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே படுத்துட்டு இருப்போம்னா கிடையாது, ரைட் திரும்பினாலும் பரவாயில்ல, லெஃப்ட் திரும்பி படுத்தாலும் பரவாயில்ல, குப்புறம் படுத்து படுத்தாலும் பரவாயில்ல, விட்டத பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு விட்டத படுத்து படுத்தாலும் பரவாயில்ல, பிரச்சனையே கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த ஃபோம், மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ இருந்துச்சுன்னா கம்ஃபர்ட்டா இருக்கும். ஆனா நார்மல் பில்லோட நமக்கு ஏத்த மாதிரி படுக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோம் நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாது, அந்த ஒரு தலகணிக்கு ஏத்த மாதிரி நம்ம தலை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கரெக்ட்டா சொன்னீங்க, நிறைய பேருக்கு வந்து சாஃப்டான பில்லோஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு ஹார்டான பில்லோஸ் பிடிக்கும். ஆனா அந்த மாதிரி
ஹார்டான சாஃப்டான பில்லோஸ் வந்து ஃபிளாட்டடா இருக்கிறதுனால உங்களுக்கான பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றோம். பட் இந்த நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய கான்டோர் பில்லோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெக்குக்கும் பேக்குக்கும் அதே மாதிரி உங்களுடைய கழுத்துக்கும் சப்போர்ட்டபிளா இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்க போது 799 ரூபாய்க்கு வெங்கட் நார்மலாவே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கான்டோர் பில்லோஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா விஷ்ணம், இது வந்து மெமரி ஃபோம்ங்கிறது காரணம் அந்த ஃபோம் உடைய பொசிஷன் பேக் டு ஃபார்ம் வரப்போது பேக் டு பொசிஷன் வரப்போது ஆனா 5 கிலோ வெயிட் வச்சு நான் பிரஷர் கொடுக்கும் போதும் ஆனா அந்த ஃபோம் உடைய குவாலிட்டி அதோட தரம் பேக் டு பொசிஷன் வந்து இல்லையா, அதனால தான் மெமரி ஃபோம்ங்கறோம். எஸ், ஆனா மார்க்கெட்ல இந்த மாதிரியான மெமரி ஃபோம் பில்லோக்கு நீங்க 2499 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா எங்க நாத்தோல் தமிழ்ல 799 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. உங்க வீட்டுக்கு மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோஸ் வேணும் அப்படி நினைக்கிறீங்களா, கால் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க உடனடியா. சரியான தலகாணி யூஸ் பண்ணாம உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா, அதனால அடுத்த நாள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா, இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காகவே அறிமுகப்படுத்திருக்கிறோம் மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ. நிம்மதியான தூக்கத்துக்கும் வலி நிவாரணத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இதுக்கப்புறம் பழைய தலகாணிய தூக்கி போடுங்க. இந்த கான்டோர் பில்லோவை யூஸ் பண்ணும்போது உங்க பேக்குக்கு உங்க கழுத்துக்கு உங்க தலைக்கு ஒரு நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்க போது. நீங்க ஸ்ட்ரைட்டா படுத்தாலும் சரி இல்ல சைடு வேக்ல படுத்தாலும் சரி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கொடுக்க போது இந்த பில்லோ ஏன்னா இதுல உங்களுக்கு குவாலிட்டியான ஃபோம் இருக்கிறதுனாலயும் உங்க பாடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலயும் உங்க கழுத்துக்கு ஒரு நல்ல நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலயும் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். இது இரவு முழுக்க நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல படுத்தாலும் இந்த ஃபோம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா ஃபிளெக்சிபிளா இருக்க போகுது. அதனால கஷ்டப்பட்டது இதுக்கப்புறம் கஷ்டம் இருக்க போறதுல சந்தோஷமா உங்க வேலையை நீங்க பார்க்க போ
இருக்கிறவங்களா உங்களுடைய கழுத்து வழி பேக் வந்து உங்களுக்கு பெயின் ஆகுது அந்த மாதிரியான பெயின் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? குட் ஸ்லீப்புக்கும் நல்ல உங்களுக்கு பெயின் ரிலீஃப் பண்றதுக்கும் இந்த பில்லோஸ் பெர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா வெங்கட்? கண்டிப்பா விஷ்ணு. ஆனா இந்த மாதிரி ஃபோம் நிம்மதியான தூக்கம் இருந்தாதான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா உங்க வேலை நீங்க பார்க்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு மேட்ரஸ் முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பில்லோவும் முக்கியம், தலகணியும் முக்கியம். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி தலகணியை பார்க்கும் போது இதோட திக்னஸ் நீங்க பாக்குறீங்க, அதை விட முக்கியமான விஷயம் இதோட கர்வ் நீங்க பார்க்கும் போது உங்க கழுத்துக்கு ஏத்த மாதிரியான ஷேப்ல டிசைன்ல இருக்க போதா. அதனால உங்க ஷோல்டருக்கும் சரி, உங்களுடைய கழுத்து பகுதியும் சரி, உங்களுடைய தலைப்பகுதியும் சரி கம்ஃபர்டபிளா இருக்க போது எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தாலும் நம்ம அதை பேக் டு பொசிஷன் வரப்போது. அதனாலதான் இதை மெமரி ஃபோம் சொல்றோம். அந்த தலகாணி அந்த ஃபோம் வந்து ஞாபகம் வச்சுக்கும் உங்க தலை எப்படி போதோ அதுக்கேத்த மாதிரி அந்த ஃபோம் அட்ஜஸ்ட் ஆயிக்க போது. நீங்க தலகணிக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் தலகாணியை திருப்பி திருப்பி இந்த சைட் மாத்தி அந்த சைட் மாத்தி வைக்கிற பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா இனிமேல் அந்த பிரச்சனை இல்ல. உங்க வீட்டுல நார்மல் பில்லோஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கான்டோர் பில்லோஸ்க்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான டைம் வந்தாச்சு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வெங்கட் சொன்ன மாதிரியே மேட்ரஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரமோ இந்த மாதிரியான பில்லோஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் தரணும். எக்ஸாக்ட்லி விஷ்ணு. 5 கிலோ ரேஷன் கடையில் இருக்கிற வெயிட் அதை நான் எடுத்து வச்சு இந்த ஃபோம் பில்லோ மேல மெமரி ஃபோம் பில்லோ மேல நான் வச்சிருக்கிறேன். பிரஷர் கொடுத்தாலும் உள்ள போயிருச்சு, ஆனா திருப்பி நான் எடுக்கும் போது பேக் டு பொசிஷன் வருது பாத்தீங்களா? இதனாலதான் மெமரி ஃபோம்ங்கிறோம். மறந்துடாதீங்க, எல்லா இடத்துலயுமே வயசானவங்க சின்னவங்க எல்லா இடத்துக்கும் தேவையான ஒன்று. கண்டிப்பா நார்மலான பில்லோஸ்க்கு இப்ப ஏகச்சக்கமா வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. 799 ரூபாய்க்கு கான்டோர் பில்லோஸ் கிடைக்கும் போது வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களோ சின்னவங்களோ யார் வேணும்னாலும் தாராளமா உபயோகப்படுத்தலாம். சோ இங்க நீங்க பாக்குறீங்க தூங்கிட்டு இருக்காங்க. சோ தூங்கிட்டு இருக்கவங்களுடைய நெக் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு நெக் பொசிஷனும் சரி, அவங்களுடைய ஹெட்டும் சரி, பேக்கும் சரி, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதே ஷேப்ல உங்களுக்காக இருக்க போது. மெமரி ஃபோம் பில்லோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க நீங்க பாக்குறீங்க, நான் பிரஸ் பண்ணும் போதே தெரியும் நினைக்கிறேன் பேக் டு பொசிஷன் வந்து அது வருது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஷேப் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கர்வ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. சோ அதுலதான் அவங்களுடைய தலையை சப்போர்ட்டபிளா வச்சிருக்காங்க. பட் நார்மலான பில்லோஸ்ல அந்த சப்போர்ட் இல்லாம கையை வச்சு படுத்திருக்காங்க. பாக்கும்போது கண்டிப்பா நார்மலா நார்மல் பில்லோ என்ன பண்ணுவோம், ஒரு சைடு ஒரு பில்லோவை மடிப்போம், ஒரே பில்லோ தான் அந்த பில்லோ மடிச்சுல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஆனா இந்த மாதிரி கான்டோர் பில்லோ நீங்க யூஸ் பண்ண போது உங்க முதுகுக்கு உங்க தலைக்கு உங்க கழுத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்க போது, நல்ல ஒரு நிம்மதியான சப்போர்ட். நமக்கு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அதுக்கேத்த மாதிரி தானே நம்ம மைண்ட் வேலை செய்யும். அதே மாதிரிதான் உங்க மேட்ரஸ் கேத்த மாதிரி வேலை. எஸ் ஆனா மார்க்கெட் போகும்போது நீங்க மெமரி ஃபோம் பில்லோக்கு 2499 ரூபாய் நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நாப்தோல் தமிழ்ல இவ்வளவு செலவு பண்ணுமா வேண்டிய அவசியமே கிடையாது. 799 ரூபாய்க்கு உங்களுக்காக மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோஸ் எடுத்துட்டு வந்திருக்கும். நல்ல தூக்கம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? கழுத்து வலி இல்லாம உடல் வலி இல்லாம ஒரு கம்ஃபர்ட்னஸ்ல தான் நீங்க தூங்கணும் நினைக்கிறீங்களா? அதுக்கு இந்த மெமரி ஃபோம் பில்லோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. பெரியவங்களோ சின்னவங்களோ எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரிங்க, ஒழுங்கான தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு டேவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு கழுத்து வலிக்குது, கழுத்து சுளிக்கிருச்சு, இதெல்லாம் சொன்னோம்னா ஒழுங்கா
படுக்கலையா, பொசிஷன் கரெக்டா படுக்கலையா அப்படிதான் கேட்பாங்க. பட் பொசிஷன் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற பில்லோவும் அதுக்கேற்ற மாதிரி நல்லதா இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மேட்ரஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய செலவு கொடுத்துதான் வாங்கி மேட்ரஸ் போடுறோம். ஒரு நல்ல தூக்கத்துக்கு மேட்ரஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனா தலைக்கு வைக்கிற தலகாணியும் அதே மாதிரி இருக்கணும். தலகாணி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே சாஃப்டான பில்லோஸ் வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சாஃப்டா தான் வைக்கணும், ஏன்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டா இருந்து வச்சுக்கோங்களேன் நிறைய விதமான ஸ்ட்ரெஸ் பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆகும் இல்லையா வெங்கட்? கண்டிப்பா 8 hours minimum 8 hours good sleep கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கணும். 8 மணி நேரம் மினிமம் திருப்தியா நீங்க தூங்கினா மட்டும்தான் நெக்ஸ்ட் டே உங்களால ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். இப்பெல்லாம் நிறைய பேர் நைட்ல வந்து 8 மணி நேரம் தூங்குறது இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது நானும் ஆகட்டும் நீங்களாகட்டும் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்க ப்ரெஷரான வாழ்க்கையில். ஆனா அதுக்கு காரணம் மொபைல் பாக்குறது டிவி பாக்குறது செகண்டரி. நம்ம ப்ராப்பரான பெட் யூஸ் பண்றோமா, ப்ராப்பரான தலகணை யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் மார்க் தான். சரி சில கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவோம், எல்லாருமே யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா டவுட் தான். ஆனா இந்த மாதிரி மெமரி ஃபோம் எதனால இந்த மெமரி ஃபோம் சொல்றோம்னா இந்த ப்ரெஷர் நீங்க கொடுக்கும் போது உங்க தலைக்கு ஏத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணும். திரும்ப நீங்க போகும்போது அதே மாதிரி அந்த ஃபோம் உங்க தலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். நீங்க அந்த தலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது. அதனாலதான் இந்த மெமரி ஃபோம்ங்கறோம். பிடிச்சிருக்கா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. எஸ், ஏகப்பட்ட பேர் கால் பண்றாங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், திண்டுக்கல் ஆகட்டும், பழனி ஆகட்டும், தேனி ஆகட்டும், இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கை ஆகட்டும், நாமக்கல் ஆகட்டும், திருத்தணி ஆகட்டும், திருச்செங்கோடு ஆகட்டும், கோவில்பட்டி ஆகட்டும், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நீங்களும் கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அரியலூர்ல இருக்கீங்களா கூட கால் பண்ணுங்க, ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. கடையில வேலை செய்யறீங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஒரு டிரைவரா இருக்கீங்க, ஒரு வந்து நார்மலான ஒரு ஜாப்ல இருக்கீங்க, எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க இந்த கான்டூர் பில்லோ ரொம்பவே தேவைப்படும் தான் நான் சொல்வேன் இல்லையா. கண்டிப்பா விஷ்ணு, எதனால இந்த மெமரி ஃபோம் சொல்றோம்னா 5 கிலோ ரேஷன் கடை வைத்து வைத்து நாங்க பிரஷர் கொடுத்தாலும் அது எந்த அளவுக்கு உள்ள போச்சு ரிட்டர்ன் எடுக்கும்போது பேக் டு பொசிஷன் வருது பாத்தீங்களா, இதனாலதான் அந்த மெமரி ஃபோம் அது உங்க கை நீங்க பிரஷர் கொடுக்குறீங்களா அந்த பிரஷருக்கு ஏத்த மாதிரி அது ஃபிளெக்சிபிளா மாறுது பாத்தீங்களா, அதனாலதான் மெமரி ஃபோம் உங்க கழுத்துக்கும் உங்க தலைக்கும் உங்க முதுகுக்கும் ஒரு கட்டாயம் சப்போர்ட் இந்த மெமரி ஃபோம் கொடுக்கும். அந்த கர்வ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கறத பாக்குறீங்க. பட் சேம் மார்க்கெட்ல போய் பாக்கும்போது நீங்க 2499 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. நாப்தோல் தமிழ்ல 799 ரூபாய்க்கு ஆர்டர் உடனடியா பிளேஸ் பண்ணுங்க. சரியான தலகாணி யூஸ் பண்ணாம உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதனால அடுத்த நாள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு கழுத்து வலிக்குது முதுகு வலிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காகவே அறிமுகப்படுத்திருக்கிறோம் மெமரி ஃபோம் கான்டூர் பில்லோ. நிம்மதியான தூக்கத்துக்கும் வலி நிவாரணத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இதுக்கப்புறம் பழைய தலகாணிய தூக்கி போடுங்க. இந்த கான்டூர் பில்லோவை யூஸ் பண்ணும்போது உங்க பேக்குக்கு உங்க கழுத்துக்கு உங்க தலைக்கு ஒரு நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்க போது. நீங்க ஸ்ட்ரைட்டா படுத்தாலும் சரி இல்ல சைடு வேக்ல படுத்தாலும் சரி உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கொடுக்கப்போது. கான்டூர் மெமரி ஃபோம் பில்லோஸ் உங்களுக்காக எடுத்துருக்கும் நாப்தோல் தமிழ். ஸோ இதை நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஒரு நல்ல தூக்கத்துக்கும் சரி வலி இல்லாமல் ரிலீஃபான ஒரு விஷயத்துக்கும் சரி கண்டிப்பாக இந்த மெமரி ஃபோம் கான்டூர் பில்லோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. கழுத்து வலி இருக்கவங்க, பேக் சப்போர்ட் இல்லாமல் இருக்கவங்க, அண்ட் ஆல்சோ ஷோல்டர் பெயின் இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிம்மதியான தூக்கத்துக்கு மேட்ரஸும் முக்கியம், அதே மாதிரி பில்லோவும் முக்கியம், இந்த தலகணியும் முக்கியம். ஆனால் நார்மல் தலகணி எல்லார் வீட்லையுமே ஒரு இயல்பான தலகணி ஃப்ளாட்டான தலகணி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மெமரி ஃபோம் கான்டூர் பில்லோ எதுக்கு இங்கே அந்த கர்வ் நீங்க பாக்குறீங்களா, இந்த கர்வ தாண்டி பிரஷர் கொடுக்கும்போது நீங்க பிரஷர் கொடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கும், திருப்பி எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு பேக் டு ஃபார்ம் வருது பாத்தீங்களா, இதுதாங்க. அதனால உங்க கழுத்துக்கும் சரி உங்க ஷோல்டருக்கும் சரி உங்க தலைக்கும் சரி ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்க போகுது. கரெக்ட்டா சொன்னீங்க. நார்மலா அவருடைய ஹெட் வந்து பாத்தீங்கன்னா மேலே பார்த்த மாதிரி ரொம்பவே மேலே தூக்குன மாதிரி இருக்கு அவருடைய தலைக்கு மேல. சோ இதெல்லாம் என்ன ஆகும்னா கேட்டிங்கன்னா வெங்கட், நான் நிறைய வந்து ஸ்டடி பண்ண வரைக்கும் இந்த மைக்ரேன் பிரச்சனை வரதாகட்டும் நல்ல தூக்கம் இல்லாததாகட்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் பிளட் ஃப்ளோ கரெக்ட்டா இருக்காது. இப்போ நம்ம நின்னுகிட்டே இருக்கோம் கீழே நோக்கி போயிட்டு இருக்கும்.
அந்த வேவ் அந்த கர்வ் பாக்குறீங்க எந்த அளவுக்கு இருக்குங்கறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். சோ அதனால உங்களுடைய பாடி போஸ்டர் எப்பவுமே ரிலாக்ஸ்டா இருக்க போது, ब्लड फ्लो கரெக்ட்டா இருக்கும் போது உங்களுடைய ஹெட்க்கு. அண்ட் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்கோம். மெமரி ஃபோம் பில்லோல இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்கிட்டு இருக்காங்க. சோ தூங்கும் போது கொஞ்சம் மெதுவா தான் பேசணும் இல்லையா. சோ இங்க நீங்க பாக்குறீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கர்வ் வந்து பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு நல்ல தூக்கம் இருக்கும் சின்ன வயசுல இருக்கிறவங்கள 30+ 20+ போகும்போதே ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. நம்ம ப்ராப்பரா தூங்கவே மாட்டோம். தூங்குற ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிம்மதியா தூங்கணும்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கான்டோ பில்லோ இருந்துச்சுன்னா நிம்மதியா இருக்கும். இது உங்க கழுத்துக்கு ஹெவியான சப்போர்ட் கொடுக்க போது, அதனால உங்க தலைக்கும் நிம்மதியான தூக்கம், தலைக்கும் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண போறீங்க, உங்க பாடியும் ரிலாக்ஸ்டா இருக்க போது. இது மெமரி ஃபோம் எதனால 5 கிலோ வீட்டு வச்சு நான் ப்ரெஷர் கொடுத்தாலும் அது உள்ள இறங்கிருச்சு. திரும்ப நான் அதை எடுக்கும் போது எந்த அளவுக்கு அது நார்மல் பொசிஷனுக்கு வருதுன்னு நீங்க பாக்குறீங்க. இந்த அளவுக்கு நார்மல் பொசிஷன் வரதுனால என்ன பொருள் வச்சாலும் அதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது பாத்தியா. அதான் மெமரி ஃபோம். எஸ் ஆனா மார்க்கெட் போனீங்கன்னா 2499 ரூபாய்க்கு நீங்க இந்த மெமரி ஃபோம் பில்லோக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நான் தோல் தமிழ்ல 799 ரூபாய்க்கு மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோஸ் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். நல்ல தூக்கத்திற்கும் சரி, ஒரு வலி வந்தது அப்படின்னா அந்த கழுத்து வலி எல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்கும் வெங்கட், அப்படியே ஒரு சைடை நம்ம பாத்துட்டே இருப்போம். கழுத்து சுளுக்கறதுங்கிறது இந்த பில்லோ வந்து போஷன் மாறுறதுனால அதுதான் உண்மையான விஷயம். அதே தான், ஆனா நார்மல் பில்லோவை தூக்கி போடுங்க, இந்த மாதிரி ஒரு மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோவை யூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல நிம்மதியான தூக்கத்துக்கும் ஒரு வலி நிவாரணத்துக்கும் ஏத்ததா இருக்க போகுது இந்த மெமரி ஃபோம். ஆனா உங்களுடைய திருப்தியான தூக்கத்துக்கு எப்படி மேட்ரஸ் முக்கியமோ அதே விட ரொம்ப முக்கியம் நீங்க பயன்படுத்துற தலகாணியும் கூட. கண்டிப்பா கண்டிப்பா வந்து தலகாணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல தூக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து வலிக்குது, அப்படி கழுத்தெல்லாம் எந்திரிச்சு அப்படி ஆகா எனக்கே வந்து இப்ப அப்படிதான் வலிக்கிற மாதிரி இருக்கு, நானும் வந்து கான்டோர் பில்லோக்கு மாறணும்னு நினைக்கிறேன் வெங்கட். ஏன்னா இந்த பில்லோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியலும், அதுக்கேத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொசிஷனும் வந்து உங்களுக்கு பேக் டு பொசிஷன் வருது. அந்த கர்வும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டருக்கு பேக்குக்கு நெக்குக்குன்னு கம்ஃபர்ட்டா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களும் நானுமே யோசிச்சுக்கோங்களேன், லேப்டாப்ல உட்காந்து நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு போவோம், நிறைய பேர் வந்து டிராவல் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே போய் தூங்கினா போதும் அப்படின்னு போகும்போது பில்லோ சரியில்லைன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா நம்ம வேலைக்கு வரவங்களாலும் சரி, இல்ல வீட்டுல உட்காந்து சும்மா வீடியோ பண்றவங்களா இருந்தாலும் சரி, வெட்டியா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வேலைன்னு வரும்போது ரெஸ்ட்னு கொஞ்சம் வேணும் இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு பில்லோவை யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனாலதான் சொல்றோம் உங்களுடைய நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா இருக்கணுமா, உங்களுடைய அடுத்த நாள் நிம்மதியா உங்க வேலை ஃப்ளோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு ப்ரீவியஸ் டே நிம்மதியான தூக்கம் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிம்மதியா தூக்கணும். ஆனா மினிமம் 8 மணி நேரம் தூங்கணுங்கிறதா எல்லாருமே பிரிஸ்கிரைப் பண்ற டாக்டர்ஸ் எல்லாருமே. ஆனா நீங்க தூங்குற ஒரு கொஞ்ச நேரம் கூட நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறீங்களா, பயன்படுத்துற தலகாணி அந்த அளவுக்கு தரமா இருக்கணுங்கிறதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த மெமரி ஃபோம் எதனால மெமரி ஃபோம்னு பேர் வந்துச்சு ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க 5 கிலோ கல்ல வந்து வெங்கட் அதுல வச்சு நல்ல ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காரு, அது அப்படியே அந்த ஷேப்பே உங்களுக்கு தெரியுது. பட் ஒன்ஸ் எடுத்தானா அது பேக் டு பொசிஷன் அப்படியே வந்துருச்சு. நீங்க பாக்குறீங்க எவ்வளவு வந்து சாஃப்டா இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அவர் காமிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ஒரு பில்லோக்கு நீங்க ஒருவேளை மார்க்கெட் போனீங்கன்னா 2499 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நான் தோல் தமிழ்ல 799 ரூபாய்க்கு ஆர்டரை உடனடியா பிளேஸ் பண்ணுங்க. சரியான தலகாணியை யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதனால் அடுத்த நாள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழில் உங்களுக்காகவே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ. நிம்மதியான தூக்கத்துக்கும் வலி நிவாரணத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இதுக்கப்புறம் பழைய தலகாணியை தூக்கி போடுங்க. இந்த கான்டோர் பில்லோவை யூஸ் பண்ணும்போது உங்கள் பேக்குக்கு, உங்கள் கழுத்துக்கு, உங்கள் தலைக்கு ஒரு நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்க போது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்தாலும் சரி, இல்லை சைடு வேக்கில் படுத்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போது இந்த பில்லோ. ஏன்னா இதுல உங்களுக்கு குவாலிட்டியான ஃபோம் இருக்கிறதுனாலையும், உங்க பாடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலையும், உங்க கழுத்துக்கு ஒரு நல்ல நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலையும் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். இது இரவு முழுக்க நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல படுத்தாலும் இந்த ஃபோம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபிளெக்சிபிளா இருக்க போகுது. அதனால கஷ்டப்பட்டது இதுக்கப்புறம் கஷ்டம் இருக்க போறதுல சந்தோஷமா உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க.
மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோஸ் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். பட் டைம் 10 minutes டு கோ. 10 நிமிடங்களில் இந்த கான்டோர் பில்லோஸை நீங்கள் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல தூக்கமும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கூடவே வலி வந்து பார்த்து இருந்தது அப்படின்னா அதுலேருந்தும் ஒரு ரிலீஃப் கிடைக்க போது இந்த கான்டோர் பில்லோ. இதோடைய ஷேப்பும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க போது நீங்கள் தூங்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நிம்மதியான தூக்கம் இருந்தால் தான் அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க முடியும். அதுக்கு உங்களுடைய மேட்ரஸும் முக்கியம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிற தலகணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் இவர் பயன்படுத்துகிற இந்த கான்டோர் மெமரி ஃபோம் இருக்கிற பில்லோ நீங்கள் பார்க்கும்போது இதனுடைய இந்த கர்வ் ஷேப் தாங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க போது. எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் இந்த அளவுக்கு நான் அழுத்தி பிடிச்சாலும் திரும்ப அது வரும்போது எந்த அளவுக்கு பேக் டு ஃபார்ம் பேக் டு பொசிஷன் வருது பார்த்தீங்களா. அதனால உங்கள் கழுத்துக்கும் உங்கள் ஷோல்டருக்கும் உங்கள் தலைக்கும் நிம்மதியான தூக்கத்தை நிம்மதியாக நீங்கள் தூங்குறதுக்கு உதவியாக இருக்க போது. விஷ்ணு கரெக்டாக சொன்னீங்க. ஸோ நார்மலான பில்லோஸில் அவருடைய ஹெட் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அப்படி மேலே தூக்கி இருக்கு, அதனால பிளட் ஃப்ளோ கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோவில் ஈக்குவலாக இருக்கு. அவர் படுத்திருக்கும் போதே அவருடைய கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டடாக இருக்கு, பேக் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட்டடாக இருக்கு. அந்த வேவி கர்வ் உங்களுக்காக மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம். எதுக்காகனா போர்ஷன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் தூங்கினா மட்டும்தான் நல்ல ஸ்லீப் இருக்கும். கொஞ்சம் மாற்றி படுத்துட்டா கூட பாடி பெயின் எப்படி இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் பாடி பெயின் அப்படின்னாலே மேட்ரஸை மாற்றுங்க பில்லோவை மாற்றுங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இந்த மெமரி ஃபோம் பில்லோவில் 5 கிலோ கல்ல வெங்கட் வைக்கிறாரு. ஃபுல் ப்ரெஷர் கொடுக்குறீங்களே வெங்கட்? கண்டிப்பாக ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த ஃபோமுக்குள்ளே போயிடுச்சு அந்த கல், திரும்ப எடுக்கும்போது எப்படி டப்புனு பேக் டு பொசிஷன் வருது பார்த்தீங்களா, பேக் டு ஃபார்ம் வருது பார்த்தீங்களா. இதுதாங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோம், அதனால தான் மெமரி ஃபோம்ங்கறோம். உங்க தலைக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்ட்டபிளா அது ஃப்ளெக்சிபிளா மாத்திக்கும் அதையே. எஸ் கரெக்டா சொன்னீங்க. 799 rupees கெடுத்துட்டு வந்திருக்கோம். சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா அந்த மெமரி ஃபோம் பில்லோ வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. சோ தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கனா அது கரெக்ட்டான ஒரு ஷேப்க்கு பொசிஷனுக்கு இருக்க போது அந்த கர்வ் வந்து நீங்க பாக்குறீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் ப்ரெஷர் வந்து அமுத்தி காமிக்கிறேன். சோ இந்த ப்ரெஷர் அமுத்தி காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு அது பேக் டு ஃபார்ம் வருது அப்படிங்கறதையும் நீங்க பாக்குறீங்க. நான் எதனால சொல்றேன்னா நார்மலாவே வந்து பெரியவங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கனா டக் டக்னு வந்து கழுத்து வலி வர ஆரம்பிச்சிரும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு நல்ல தூக்கமே இருக்காது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கனா அவங்க ஏஜ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி கான்டோர் பில்லோஸ் எல்லாம் நீங்க கொடுக்கும் போது நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா வெங்க? கண்டிப்பா விஷ்ணு. இது உங்க தலைக்கு சப்போர்ட்டா இருக்க போது, உங்க முதுகுக்கு சப்போர்ட்டா இருக்க போது, உங்க கழுத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க போது, ஆனா சூப்பர் கம்ஃபர்ட்டபிளா இருக்க போதுன்னு சொல்றோம். நம்ம மார்க்கெட்ல எவ்வளவு விஷ்ணு? மார்க்கெட் போனீங்கனா ஒரே ஒரு கான்டோர் பில்லோக்கு 2499 rupees செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா நான் தோல் தமிழ்ல 2499 rupees செலவு பண்ண வேண்டியது இல்ல, 799 rupees உங்களுக்காக எடுத்து வந்திருக்கோம். சோ அதனால உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோஸ் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பில்லோவா தான் இருக்கும். ஏன்னா ஹார்டான பில்லோஸ் யூஸ் பண்றவங்க, நார்மலான பில்லோஸ் யூஸ் பண்றவங்க, இவங்க எல்லாருமே எப்பவுமே வந்து கான்டோர் பில்லோ யூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பேக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்க போது, பெயின் ரிலீஃப் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போது, நல்ல தூக்கம் இருந்தாதான் அடுத்த நாள் நம்ம வேலைக்கு போகும்போதும் சரி, அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றதுக்கும் சரி பெஸ்டா இருக்கும். சோ நல்ல ஸ்லீப் வேணும் அப்படின்னா மேட்ரஸ் மட்டும் கிடையாதுங்க, உங்க வீட்டுல நீங்க யூஸ் பண்ற பில்லோவும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணும். அடிக்கடிக்கு அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தாட்டியாவது நம்ம பில்லோஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று வந்து ரொம்ப அப்படியே வந்துட்டு உங்களுக்கு மடிஞ்சு போயிடும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகவே இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நிறைய விதமான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பட் கான்டோர் பில்லோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனாலும் செக் பண்ணி பாருங்க, அதோடைய பெனிஃபிட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஆல்சோ அதை யூஸ் பண்ணும்போது நீங்களும் நல்ல ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா வெங்கர்? கண்டிப்பாக. அதனால தான் ஏகப்பட்ட ஊர்ந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. பெரம்பலூர் இருந்து நிறைய கால்ஸ் வருது, நிறைய ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்தில் சிவகங்கை மக்களே மிக்க நன்றி. உங்க ஊர்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு, தேனியில இருந்தும் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு, மதுரையில இருந்தும் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. அந்த விதத்தில் இப்ப திருப்பூர் இருந்து கூட நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்காக இந்த மென்ஷன் பண்றோம், நமக்கு ஒரு டவுட் இருக்கு, வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா டவுட் இருக்கும். ஆனா உங்க ஊர்ல இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஃபோம் பில்லோ, ஏன்னா தலகணி நல்லா இருந்தா நல்லா தூக்க வருமே அப்படிங்கிற பேச்சு எல்லாருமே சொல்லியிருப்போம் எப்போவாச்சும் ஒரு டைம்ல. அந்த மாதிரி சமயத்துல அதுவும் மெமரி ஃபோம் இந்த மாதிரி கான்டோர் பில்லோ இருந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு பல வருஷத்துக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கிற இந்த ஃபோம் பில்லோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. பிடிச்சிருக்கா ஆர்டரா பிளேஸ் பண்ணுங்க. நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்ப வெங்கட் வந்து ஷோக்கு முன்னாடி படுத்து பார்த்தாரு. வெங்கட் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அதுல படுக்கும் போது? கண்டிப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு விஷ்ணு. நார்மலா எல்லாருமே யோசிப்பாங்க இந்த பில்லோனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாங்க இந்த மெமரி ஃபோம்ங்கறதால எதுக்கு சொல்றோம்னா 5 கிலோ வெயிட் வச்சு நான் பிரஷர் குடுக்குறேன், சுத்தி உள்ள போயிருச்சு. ஆனா திரும்ப நான் அதை எடுக்கும்போது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பாருங்களேன். பேக் டு ஃபார்ம் பேக் டு பொசிஷன் வந்துருச்சு. இதனால தான் நீங்க பிரஷர் கொடுத்தாலும் சரி, உங்க தலைய அத மேல வச்சு படுக்கும்போது சரி, அது நார்மல் பேக் டு பொசிஷன் வந்துரும். எஸ். அந்த மார்க்கெட்ல சேம் மெமரி ஃபோம் பில்லோக்கு 2499 rupees செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 799 rupees க்கு நாப்தால் தமிழ் எடுத்து வந்திருக்கோம். ஆர்டர் உடனடியா பிளேஸ் பண்ணுங்க.
சரியான தலகாணியை யூஸ் பண்ணாம உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதனால அடுத்த நாள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு கழுத்து வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காகவே அறிமுகப்படுத்திருக்கிறோம், மெமரி ஃபோம் கான்ட்யூர் பில்லோ. நிம்மதியான தூக்கத்துக்கும் வலி நிவாரணத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்க போது. இதுக்கப்புறம் பழைய தலகாணியை தூக்கி போடுங்க. இந்த கான்ட்யூர் பில்லோவை யூஸ் பண்ணும்போது உங்க பேக்குக்கு, உங்க கழுத்துக்கு, உங்க தலைக்கு ஒரு நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்க போது. நீங்க ஸ்ட்ரைட்டா படுத்தாலும் சரி, இல்ல சைடு வேக்ல படுத்தாலும் சரி, உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்க போது இந்த பில்லோ. ஏன்னா இதுல உங்களுக்கு குவாலிட்டியான ஃபோம் இருக்கிறதுனாலையும், உங்க பாடிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலையும், உங்க கழுத்துக்கு ஒரு நல்ல நிம்மதியான சப்போர்ட்டை கொடுக்கறதுனாலையும் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். இது இரவு முழுக்க நீங்க எந்த மாதிரி பொசிஷன்ல படுத்தாலும் இந்த ஃபோம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா ஃபிளெக்சிபிளா இருக்க போகுது. அதனால கஷ்டப்பட்டது இதுக்கப்புறம் கஷ்டம் இருக்க போறது இல்லை. சந்தோஷமா உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? மெமரி ஃபோம் கான்ட்யூர் பில்லோக்கு ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல தூக்கத்திற்கும் அதே மாதிரி பெயின் ரிலீஃப்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. பட் டைம் 4 மினிட்ஸ் டு கோ. கடைசி 4 நிமிஷம் மக்களே, 4 நிமிஷத்துல உங்களுக்கான இந்த ஃபோம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்க போது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வாங்குற பெட் முக்கியம், அவ்வளவுக்கு அவ்வளவு தலகணியும் முக்கியம். ஏன்னா அப்போ அந்த கம்ஃபர்ட் இருந்தா தான் ப்ரீவியஸ் டே நல்லா திருப்தியா தூங்கும் போது அடுத்த நாள் உங்க வேலை திருப்திகரமா இருக்க போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. அதனாலதான் இந்த கான்டோர் பில்லோ எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா அந்த கர்வ் நீங்க இருக்கு நீங்க பாக்குறீங்க, எந்த அளவுக்கு பிரஷர் கொடுத்தாலும் அது எடுக்கும் போது பேக் டு பொசிஷன் வருது பாத்தீங்களா. இதனால தான் அந்த தரமான ஃபோம் இருக்கிறதுனால உங்க கழுத்துக்கு ஒரு சப்போர்ட் இருக்க போது, தலைக்கு ஒரு சப்போர்ட் இருக்க போது, உங்க முதுகுக்கும் சப்போர்ட் இருக்க போது, உங்க பாடியில ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண போறோம். ஆனா நார்மலான பில்லோஸ்ல இருக்க போது அவருடைய ஹெட் பொசிஷன் பாக்குறீங்க, அப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல தூக்கி தூக்காமையோ அந்த மாதிரி இருக்கு, நீங்க பாக்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். பட் நார்மலா நம்மளுடைய இந்த கான்டோர் பில்லோல உங்களுக்கு பொசிஷன் பெர்ஃபெக்ட்டா இருக்க போது. சோ அதனால உங்க போஸ்டருக்கு எந்த விதமான பெயினும் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா ஒரு குட் ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா அது மூவ் பண்ணும், எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டபிளா வச்சிக்கணும் இல்லையா விஷயம். எஸ் கண்டிப்பா, வீட்ல அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பெண்கள் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் அதுலயும் வந்து நல்ல தூக்கம் இல்லாம இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? பட் இங்க இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொசிஷன் நீங்க பாக்குறீங்க, அப்படியே உங்களுக்கு பேக் டு ஃபார்ம் வரப்போது. என்னதான் நீங்க ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி, அது எகைன் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்ம் வந்துருது. அண்ட் ஆல்சோ அதோடைய கர்வ் நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிறது. அதனால அவங்களுடைய தலைக்கு கை வச்சு படுக்கணும், அந்த கையை சப்போர்ட்டுக்கு வந்து கழுத்துக்கு வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நார்மலான பில்லோல அந்த கையை சப்போர்ட்டுக்கு வச்சு படுத்துருக்கிறதும், இந்த பில்லோல அவங்க அப்படியே நெக்குக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாமல் அந்த கான்டூர்ல இருக்கக்கூடிய அந்த கர்வே அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கு இல்லையா? கண்டிப்பா விஷ்ணு, அதான் உங்களுடைய கழுத்துக்கும் சரி, தலைக்கும் சரி, முதுகுக்கும் சரி ஒரு நல்ல சப்போர்ட்டா கொடுக்க போது. அதனாலதான் ஒரு திருப்தியான தூக்கம். இப்போ நம்ம யூஸ் பண்ற பெட்ஷீட் நல்லா இருக்கணும், யூஸ் பண்ற பெட் நல்லா இருக்கணும், யூஸ் பண்ற தலகணி நல்லா இருக்கும், அப்பதான் திருப்தியான தூக்கம் வரும்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஏன் எல்லா கஷ்டப்பட்டு ப்ரீவியஸ் டே வேலை செஞ்சு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், நிம்மதியா வீட்டுக்கு போய் கால் நீடு தூங்கணும்ப்பா, அந்த நிம்மதி எல்லாருக்கும் தேவை இல்லையா? அதுக்கு நீங்க பயன்படுத்துற பொருட்களும் அது மாதிரி ஏத்த மாதிரி இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றோம் இந்த பில்லோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது. ஆனா தமிழ்நாடு முழுக்க, சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், நாமக்கல், திருவாரூர், தூத்துக்குடி, ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. 60% டிஸ்கவுண்டோட நாப்தோல் தமிழ்ல உங்களுக்காக மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோ எடுத்துட்டு வந்திருக்கோம். 799 ரூபீஸ்க்கு உங்களுக்கு நல்ல தூக்கம் வரணும், வழி இல்லாம நீங்க நல்லபடியா தூங்கணும் அப்படினாலும் சரி, அந்த ஷேப், அந்த பொசிஷன், அந்த போஸ்டர் உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் நினைச்சீங்களாலும் சரி, பழைய பில்லோ வச்சிருக்கீங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அந்த பில்லோனால நான் நிறைய தலைவலி ஆகட்டும் இல்ல கழுத்து வலி ஆகட்டும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, பில்லோவை மாத்தறக்கான ஒரு டைம் வந்தாச்சுன்னா நான் சொல்வேன் 799 ரூபீஸ்க்கு வாங்க போறீங்க. பட் டைம் 1 minute டு கோ. எக்ஸாக்ட்லி ஒரு நிமிஷம், ஒக்கட்டே நிமிஷம், 1 minute 1 நிமிஷம், 1 நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்குது. எல்லா மொழியில சொன்னாலும் கதையின் கருத்து ஒரே ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வாங்கலாமா வேணாங்கிற டவுட் வேணும். தரமான பொருள் எல்லாமே குவாலிட்டி செக் ஆன பொருள் தான் உங்களுக்கு நாப்தோல் தமிழ்ல கிடைக்குது. அந்த விதத்துல இந்த மெமரி கான்டோ பில்லோவோ உங்களுக்கு உங்களுக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வந்திருக்கு, பிடிச்சிருக்கா ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. 11614 உங்களுக்கான ப்ராடக்ட் கோட். இந்தியாவில் எங்க இருந்தாலும் சரி, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் ஆஃப் கோர்ஸ் அவைலபிளா இருக்க போது. 799 ரூபாய் ஒரு வேளை மார்க்கெட் போனீங்கன்னா 1500 ரூபாய் 2000 ரூபான்னு ஒரு பில்லோக்கு நீங்க அது இந்த மெமரி ஃபோம் கான்டோர் பில்லோக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. பட் இங்க ஹோல்சேலர் கிடையாது, ரீட்டைலர்ஸ் கிடையாது, டீலர்ஸ் கிடையாது, மீடியேட்டர்ஸ் கிடையாது. அதனால டைரக்டா மேனுபேக்சர்ஸ் கிட்ட இருந்து எங்க கைக்கு வந்து உங்க கைக்கு வரதுனால மட்டும்தான் 799 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த பில்லோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அப்பாக்கு, அம்மாக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு, இப்ப யங்ஸ்டர்
யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து வலினால ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு நல்ல ஸ்லீப்க்கும் சரி பழைய பில்லோவை சேஞ்ச் பண்றதுக்கும் சரி இந்த கான்டூர் பில்லோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நார்மல் பில்லோ வாங்கணும்னால 1000 ரூபாய் ஆகும், இல்லைன்னா கம்மியான கம்மி ஒரு 800 ரூபாய் ஆகும், 1500 ரூபாய் ஆகும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபோம் இருக்கிற பில்லோ வாங்கணும்னா, பட் இந்த மாதிரி கான்டூர் பில்லோ நீங்க வாங்கும்போது 799 ரூபாய் தான். வீட்டுக்கு ஒரு ரெண்டோ மூணு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயன்படுத்தும் போது வித்தியாசம் தெரிய வரும். எதனால இந்த மெமரி ஃபோம் பில்லோன்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு 5 கிலோ ரேஷன் கார்டு வெயிட் வச்சு நான் ப்ரெஷர் கொடுக்கும் போது அது எந்த அளவுக்கு உள்ள போயிருக்கு, சுத்தி எல்லாமே உள்ள போயிருக்கு, ஆனாலும் அந்த பேக் டு ஃபோம் வரப்போ அதை எடுத்த உடனே, இதனாலதான் அதை நாங்க மெமரி ஃபோம்ங்கிற அந்த பில்லோக்கு தெரியும், அந்த ஃபோமுக்கு தெரியும், உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதை பிளெக்சிபிளா மாத்தணும். அதனால தான் சொல்றோம் இந்த மெமரி ஃபோம் கான்டூர் பில்லோ உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்துக்கு ஒரு வழி நிவாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்க ஆர்டர் எம்ப்ளேஸ் பண்ணுங்க.